பாருங்க காய்கறி கூறு 30 ரூபாய் எந்த காய் எடுத்தாலும் கூறு 30 ரூபாய் வெங்காயம் இருக்கு தக்காளி இருக்கு உருளைக்கிழங்கு இருக்கு மாங்காய் இருக்கு காலிஃப்ளவர் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க ஆண்டி வாங்க அங்கிள் வாங்க எல்லாமே ஃப்ரெஷா இருக்கு தோட்டத்து காய்கறி தக்காளி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாமே இருக்குது எல்லாமே கூறு 20 ரூபாய் தான் இங்க இருக்கு காய்கறி எல்லாமே ஆர்கானிக் காய்கறி இங்க வந்து வாங்குங்க அம்மா அங்க பாருமா பக்கத்து கடையில வேணுமே நம்ம ஒரு கூறு 30 ரூபாய் சொல்லும்போது அவங்க ஒரு கூறு 20 ரூபாய் சொல்லி விக்கறாங்கம்மா நம்மள விட 10 ரூபாய் கம்மியா விக்கறாங்கம்மா அப்புறம் எப்பமா கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வருவாங்க போய் கேளுமா என்னன்னு இருடி காலங்காத்தாலே பிரச்சனை வேண்டாம் கொஞ்சம் வியாபாரம் போட்டோம் அதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாம் அக்கா தக்காளி வெங்காயம் வேணும் எவ்வளவு கா கூறு ஏதே எடுத்தாலும் கூறு 30 ரூபாய் தாம்மா என்ன வேணுமோ எடுத்துக்கோ அங்கிள் வாங்க ஆண்டி வாங்க கூறு 20 ரூபாய் தான் எந்த காய்கறி எடுத்தாலும் கூறு 20 ரூபாய் தான் ஆர்கானிக் காய்கறி இங்க வந்து வாங்குங்க என்னம்மா பக்கத்து கடையில கூறு 20 ரூபாய்னு சொல்றாங்க அதுவும் தோட்டத்து காய்கறி ஆர்கானிக் காய்கறி அவங்களே 20 ரூபாய்க்கு தான் விக்கறாங்க நீ என்னமா கூறு 30 ரூபாய்ன்ற இந்த மாதிரி இருந்தா ஜனங்க எப்படி உன்கிட்ட வாங்குவாங்க நான் இங்கே போய் வாங்கிக்கிறேன் பாப்பா தக்காளி ரெண்டு கூறு வெங்காயம் ஒரு கூறு கொடுங்கம்மா நீங்க தான் 20 ரூபாய் சொல்றீங்க அதுவும் உங்க காய்கறி தான் நல்லா ஃப்ரெஷா இருக்கு கொஞ்சம் ஏமாந்திருந்தா பக்கத்து கடையில 10 ரூபாய் அதிகமா கொடுத்து வாங்கி இருந்திருப்பேன் நல்ல வேளை இவங்க கடையிலே வாங்கிட்டேன் ஏமா நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா நான் கூறு 30 ரூபாய்ன்னு விக்கறேன் நீங்க என்னமோ கூறு 20 ரூபாய்ன்னு சொல்றீங்க அப்புறம் எங்களுக்கு எப்படி வியாபாரம் ஆகும் ஒழுங்கா கூறு 30 ரூபாய் விக்கறதா இருந்தா வியாபாரம் பண்ணுங்க இல்லனா இடத்தை காலி பண்ணுங்க இங்க கடைய போட்டு ஏன் பழுப்புல மண்ணளி போடுறீங்க நல்லா இருக்கே கதை இது நாங்க சொந்தமா தோட்டம் வச்சிருக்கோம் அதுல நாங்க விளை வைக்கிற காய்கறி எடுத்துட்டு வந்து நாங்க விக்கிறோம் நாங்க கூறு 20 ரூபாயோ விப்போம் 10 ரூபாயோ விப்போம் அது எங்க இஷ்டம் சும்மா கூட கொடுப்போம் அதெல்லாம் நீ கேட்க கூடாது ஏன் நீ கூறு 20 ரூபாய் வித்தா உனக்கு கட்டுப்படி ஆகாதா நீ 10 ரூபாய் சொல்லி தான வாங்கிட்டு வர காய்கறி ஜனங்களுக்கு கூறு 20 ரூபாய் வித்தா நீ என்ன கெட்டா போய்டுவ இரு இரு இவ்வளவு ராங்காவா பேசுற நாளைக்கு உனக்கு எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு நான் பாக்குறேன் கிட்ட காய்கறி வாங்குறான்னு நான் பாக்குறேன் அம்மா நேத்திக்கு நம்ம தோட்ட காய்கறி எல்லாமே வித்துட்டோம்ல இன்னைக்கு அதே மாதிரி ஜனங்க வந்து நம்ம கிட்ட காய்கறி வாங்கிட்டா நல்லா இருக்கும்மா அம்மா நேத்து இவங்க கூறு நம்மள விட 10 ரூபாய் வித்ததுனால நம்மளுக்கு காய்கறியே வியாபாரம் ஆகல எல்லாமே அழுகி போயிடுச்சு ஸ்மெல் வருது இனி இந்த காய்கறி எப்படி நம்ம விற்க போறோம் ஏதாச்சும் ஐடியா பண்ணுமா இல்லனா நம்ம இங்க கடையும் போட முடியாது வியாபாரமும் பண்ண முடியாது அதுக்கு தாண்டி ஒரு கெமிக்கல் எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க இருக்கு பத்தியா செவப்பா அதுதான் கெமிக்கல் அதுல நம்ம அழுகி போன காய்கறி எல்லாத்தையும் போட்டு முக்கி முக்கி எடுத்தோன்னு வெச்சுக்கேன் எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ் ஆயிடும் இது அழுகி போன காய்கறின்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த காய்கறியே கூறு 30 ரூபாய் என்ன 10 ரூபாய்க்கு வித்தா கூட நமக்கு லாபம்தான் சூப்பர் ஐடியாமா வாமா சீக்கிரமா நம்ம எல்லா காய்கறியும் எடுத்து முக்கி முக்கி எடுத்துடலாம் ஜனங்க வரதுக்கு முன்னாடி அப்படிதான் நல்லா முக்கடி காய்கறி எல்லா இடத்துலயும் படணும் அப்பதான் கண்டுபிடிக்க முடியாது அழுகி போன காய்கறின்னு அம்மா நம்ம காய்கறி பாக்கறதுக்கு சூப்பரா இருக்குமா எல்லாமே பலபலபலன்னு இருக்கு யாராலயும் இது அழுகி போன காய்கறின்னு கண்டே பிடிக்க முடியாது ஜனங்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நம்பி வாங்கிடுவாங்க சரி சரி காய்கறி எல்லாம் கூறு 10 ரூபாய் கூறு 10 ரூபாய்னு நல்ல வாழ்க்கையே கத்து ஐயா வாங்க அம்மா வாங்க காய்கறி எல்லாம் கூறு 10 ரூபாய் தான் எந்த காய்கறி எடுத்தாலும் கூறு 10 ரூபாய் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு எங்க போனாலும் இந்த மாதிரி காய்கறி கிடைக்காது வாங்க வந்து வாங்குங்க அம்மா பக்கத்து கடையில பாருமா அவங்க வேணுமே நம்மள விட குறைச்சி 10 ரூபாய்க்கு விக்கறாங்கம்மா அவங்க அதுவும் அவங்க காய்கறி பாருமா நல்ல பலபலபலன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா ஏதோ பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குமா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சரி விடுடி வியாபாரத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம் அவங்க கூறு 10 ரூபாயினோ விக்கட்டும் இல்ல சும்மா கூட கொடுக்கட்டும் நம்ம வியாபாரத்தை கவனி நம்ம எப்பயும் விக்கிற விலைக்கே விக்கலாம் அதை விட கம்மியா வித்தா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது மாமி வரைச்ச காய்கறி வாங்கிட்டு சொன்னா பெசாம இங்கே வாங்கிட்டு போயிடுவோம் பாப்பா தக்காளி ஒரு கூறு போடு வெங்காயம் ஒரு கூறு போடு அப்படியே காலிஃபர் ஒன்னு போடு சட்டப்பட்டு போடு இன்னைக்கு டைம் ஆயிடுறது ஐயா இங்க வந்து வாங்குங்க காய்கறி கூறு 10 ரூபாய் தான் எது எடுத்தாலும் 10 ரூபாய் தான் நீங்க வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்குங்க காலிஃபிளவர் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே என்னது அந்த கடையில கூறு 10 ரூபாய் தானா ஏண்டிமா நீக்கு தக்காளி ஒரு கூறும் வெங்காயம் ரெண்டு கூறும் கொடு அப்புறம் ஏதோ காலிஃபிளவர் ஃப்ரீயா தானு சொன்னியே சட்டுபட்டு அதையும் கொடுத்து விடு பார்க்கலாம் அம்மா பாருமா நம்ம கிட்ட வந்த கஸ்டமர்லாம் அவங்க கிட்ட போறாங்க இப்படி இருந்தா நம்ம எப்படிமா வியாபாரம் பண்றது அம்மா எனக்கு தக்காளி கொடுங்கம்மா கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது சீக்கிரம் கொடுங்கம்மா குழந்தை ஃபர்ஸ்ட் நீ கொடு
நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் மேங்கோ டொமேட்டோ மட்டும் குடுக்கறீங்களா? ஆபீஸ் போறோம், டைம் ஆகுது. ப்ளீஸ். ஆர்டி ஹேமா, மொத்த கூட்டத்தையும் அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. எப்படி இவ்ளோ கம்மி விலைக்கு விக்கறாங்க? இந்த விலைக்கு வித்தா நஷ்டம்தான் ஆகும். எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. அப்பா, காய்கறி இவ்ளோ சீப்பா கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. காய்கறி இவ்ளோ சீப்பா கிடைக்கும்னு நினைச்சு பார்த்தா நேக்கே ஆச்சரியமா இருக்குது. முதல்ல போய் மாமிட்ட சொல்லணும். அம்மா, பாத்தீங்களா, எங்க காய்கறி எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. என்ன, உங்க கடை காய்கறி மட்டும் அப்படியே இருக்கு போல இருக்கு, ஒண்ணு கூட விக்கல போல இருக்கு. நாங்க நாளைக்கு இத விட கம்மியா வித்தாலும் விப்போம். பேசாம இந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க விக்காதீங்க. வேற எங்கயாச்சும் போய் கடைய போடுப்போம், இல்லனா உங்களுக்கு தான் நஷ்டமாகும். எனக்கு ஒண்ணும் இல்ல.